வணக்கம் ராவியா. ஹலோ. பாரிஸ் ராவியா கரெக்ட்டுங்களா? பாரிஸ் கார்னர் ராவியா. ஓகே, இப்ப கார்னர் விட்டுட்டேன். ஆமா, நீங்க கார்னர்ல நிக்கிறீங்க, நீங்க கார்னர் சொல்றீங்க. என்ன எப்படி எப்படி நீங்க கார்னர்ல நிக்கிறதுக்காக என் கார்னரைய விட்டீங்க? சரி ஓகே, இனிமே நான் இந்த கார்னரையும் இல்ல அந்த கார்னரையும் இல்ல, சரிங்களா? ஆமா. ஓகே ராவியா, பாரிஸ் கார்னர்ல இருந்து ஃபோன் பண்றீங்க. ஆமா. இப்ப ஓகேவா? இப்ப சந்தோஷமா? ஹாப்பியா இருக்கீங்களா? சரி, ஏன் நான் ஃபோன் போட முதல்லனா ஒண்ணு கேங்ஸ்டர் இல்ல கைதி இல்ல ரவுடி இந்த கெட்டப்லயே இருக்கீங்க? அது அப்படிதான் கொஞ்சம் ரகடா இருப்பேன் நான். எல்லா டைம்ல நான் சாக்லேட் பையா இருப்பேன். அப்படி தான் இருக்கும். சாக்லேட் பையலா இல்ல. கைப்புல கைப்புல அப்படிதான். என்ன வலிக்குதா தம்பி? நான் எதுவுமே செய்யலடா. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஃபோன் போடுறதுக்கு. அப்படியா? ஆமா. என்னாச்சு? நல்ல குத்து காப்புல தள்ளி போடுங்க. காப்புல போட்டுச்சா? கைப்புல நீ கால் பண்ணீங்களா? சாரி. எங்க இங்க பாரு, எங்க குத்து வந்தனே தெரியல. லைன் கிடைக்கவே இல்ல. சரி பாரு, இன்னைக்கு கிடைச்சிச்சு இல்ல? காமெடி பவானி கிட்ட போய் கடைசில பவானி காமெடி பவானி ஐட்ட அப்பலாம் ஆக முடியாது. டாக்கி டாக்கி குத்தினே இருப்பேன். குத்திர அப்புறம் ஐயோ பவானி மாதிரி இருக்கீங்களா? கெட்டப் பவானிக்கு ஜுரம் வந்த மாதிரி. சரி, ஒரு நல்ல ஹாஸ்பிடல் சொல்லுங்க, போய் பாத்துட்டு வந்துறேன். ஆஹா, தொழில் ரகசியத்தை செப்பு கத்துக்கிட்டாரு. எப்படி தெரியுமா? ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, மஞ்சள் தூள் மிளகா தூள் மல்லி தூள் அது மாதிரி மூணு தூள் வகை சொல்லுங்க, பத்து செய்யல அப்படிமா. ஆமா, அப்படிதான் கேக்குறாங்க இவங்க. ஆமா பாத்தீங்களா ராவியா, கடமையில இருந்து நான் ஒருபோதும் தள்ளி போனதே கிடையாது. தவறீங்க, தவறிட்டீங்க. இல்ல தவறந்தே கிடையாதுங்கற. சரி சொல்லுங்க. நானா சரி பவானி பாத்து கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன டவுட்? டவுட் கேளுங்க. பரிசு ஜெயிக்கணும் மட்டும் நினைக்கல, டவுட் கேளுங்க. சரி சரி, டவுட் வந்து செஃப்ட கேக்கலாமா? கேளுங்க, டவுட் கேளுமா. அது என்னன்னா செஃப், இப்ப நம்ம குழம்பு செய்யறோம், சட்னி எது செஞ்சாலும் உப்பு சப்போஸ் கூடி இருதுன்னா இப்ப அதை அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்றது? தண்ணி ஊத்தி இது பண்ணாம அது வந்து உப்பு ஏன் கூடுதுன்னா நீங்க கவனத்தை கரெக்டா உப்பு ஒரு டீஸ்பூனா ரெண்டு டீஸ்பூனா பாத்து போடணும். சிட்டி அப்படின்னு நினைச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமா போட்டுருவீங்க. பவானி ஏதாவது அரைக்கிற வேலை இருந்தா அரைங்க. சூப்பர் சூப்பர். அறுக்கிற வேலை, அறுக்கிற வேலையை விட்டுட்டு அரைக்கிற வேலையை பாருங்கிறீங்க அதானே? சரி சரி சரிமா. அதாவது உப்பு செப்பு அது கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க, இல்ல அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணலாம்? உப்பு சப்போஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதிகமாயிருச்சு. அதாவது இப்ப நீங்க தேங்காய் பயன்படுத்தி ஒரு குழம்பு பண்றீங்க, அப்ப உப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னா தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம், இல்ல முந்திரி பருப்பை கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சு சேர்த்துக்கலாம். இல்ல இப்ப சாம்பார்னா வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரசம் அப்படின்னா பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிஷ்க்கு ஒவ்வொரு மாதிரி அதோட மூலப்பொருட்கள் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம சட்னி தேங்காய் சட்னி வச்சிருக்கோம், இப்போ உப்பு அதிகமாயிருச்சா இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊற்ற சொல்றீங்க? ஆமா, அதை அரைச்சிக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் விட கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சா இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். என்ன சூடாயிருக்கீங்க? என்ன பத்தே சகல்ல பத்து வகையான சட்னி வகைகள் சொல்ல போறீங்க? உங்களுக்கான உங்களுக்கான ஆரம்பிக்கல இந்த கேளுக்கான சாக்லேட் பாய் சொன்னாங்க, புரியுதா உனக்கு? அதை மைண்ட்ல வச்சுக்க. இவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இப்ப சொல்லுங்க,
வேர்க்கடலை சட்னி, உடசக்கடலை சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, அப்புறம் மிளகாய் சட்னி, பருப்பு சட்னி, வேற ஒன்பதுதான் சொன்னீங்க. பட் ஸ்டில் நீங்க இல்ல இல்ல நீங்க சொன்னத நினைச்சு சிரிச்ச வேற ஒரு ஆனா உன்ன சாக்லேட் பையனா சொன்னாங்க 10 10 வச்ச பாரு அங்க நிக்கிறானே நீ சும்மா ஆச்சு நீ வாடி பாரிஸ் ஹலோ பாரிஸ் கார்னர் தானா நீ வா கார்னர் சமைக்கிறத பாரு நீ கார்னர் வருவீல சொல்ல கார்னர் பண்ணிரோம் பாரு அடுத்த கால்ல நீங்க மாட்டுங்க என்ன கெட்டப்ல வர போறது இல்லையா ராவியா பாரிஸ் கார்னர் வருவான் நான் என்ன சொல்ல வந்து எல்லாரும் மறந்து ராவியா என்ன வெல்ல ரெடி பண்றீங்க அப்பளம் புரியுற மாதிரி புரிஞ்சிருங்க புரியல எனக்கு என்ன சூடாயிருச்சு நம்ம கடுகுதான் சூடா இருக்கு இங்க பாருங்க அவங்க சொன்ன வார்த்தைக்கெல்லாம் பட் ஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல செஃப் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு கடுகு போட்டிருக்காரு நீங்களும் ஆட் பண்ணிக்க செஃப் சொல்லிட்டு போடுங்க சொல்லிட்டேன் நீ தான் கேட்கல சரியான Blacksheep TV எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.